இன்றைய ஆன்மீக தகவலில் கடன் தொலையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது பரிகாரம் அல்லது வழிபாடு அல்லது பிரார்த்தனை இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை காண போகிறோம். பொதுவாகவே கடன் தொல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சின்ன சின்ன குடும்பமாக இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்தந்த குடும்பத்திற்கு தகுந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இளங்கை வேந்தன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத கௌரவ பாதிப்பு, தேவையில்லாத ஒரு பயம், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி அவமானம், இந்த மாதிரியான சூழல்கள் இருந்திருந்தவங்களே அந்த மாதிரி உள்ளவங்க அந்த கடன் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து அடியோடு விலகுவதற்கு பல்வேறு விதமான பரிகார பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்துகிட்ருக்குது. எது எப்படி இருந்தாலும் பொதுவாக சுருக்கமான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கடன் தொல்லை தீராத கடன் தொல்லையில் உள்ளவங்க, அதாவது ஒரு 5,000, 10,000, 50,000, 5,00,000 இல்லை 50,00,000 இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கடன் தொல்லையில் உள்ளவங்க கூட தப்பிச்சிருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன 500,000 கூட தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சமூகத்தில் வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் கூட அந்த கடனுக்கு வந்து கடன் வாங்கி கட்டாமல் ஏதாவது வருமானம் பண்ணி அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு வழிகள் இருந்தால் கூட பொதுவாகவே கடன் தொல்லை நீக்குவதற்கு கால பைரவர் வழிபாடு தேய்பிரை திதியில் வச்சுக்கலாம். அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்து 14 நாட்களுக்கும் தேய்பிரை இருக்கிறதுனால தேய்பிரை திதி எதுவாக இருந்தாலும் குறிப்பாக அஷ்டம திதி நல்லது, தேய்பிரை அஷ்டம திதி நல்லது. அப்படி இல்லாவிட்டால் கூட தேய்பிரை அஷ்டமி இல்லாத எந்த நாளாக இருந்தாலும் தேய்பிரை நாட்களில் கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கால பைரவர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் வந்து கணிசமாக வச்சுக்கணும். கால பைரவர் பிரார்த்தனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு அதாவது அசைவ உணவு வாங்கி கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிறோம், தெரு நாய்களுக்கு வந்து ஏதாவது அசைவ உணவு வந்து நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட கால பைரவர் வாகனமாகிய இந்த நாய்களை வந்து எக்காந்த கொண்டும் கால்படாமல் இருக்கிறது நல்லது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற நாயை தாண்டி போகிறது, தூங்கிக்கிட்டு இருக்கிற நாய் மேலே கால் படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது செல்லமாக கூட நாயை நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணியை கால் படக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிறது, இந்த மாதிரி சூழல்களை தவிர்த்து அது செல்லமாகவே இருந்தால் கூட அந்த நாய் வந்து உங்களை வந்து எந்த விதமான தீண்டுதலும் செய்யாமல் இருந்தால் கூட அந்த நாயை கூட பைரவராக மதித்து எக்காந்த கொண்டும் உங்களுடைய கால் படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தெரிஞ்சோ தெரியாமலோ கால் பட்டால் கூட ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நமஸ்காரம் வச்சவங்களுக்கு வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சூழல் வர்றது கிடையாது. அதே மாதிரி கடன் வாங்கினால் கூட அந்த கடன் தொல்லையால் பெரிய ஆபத்துக்களோ அல்லது கௌரவ பாதிப்புகளோ ஏற்படுறது கிடையாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.